உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, கும்பகோணம் அப்படிங்கிற ஒரு ஊரை பத்தி தான் பேச போறோம். இந்த கும்பகோணம் அப்படிங்கிற ஒரு ஊரு சுத்தி சுத்தி எங்க பார்த்தாலும் நிறைய கும்பங்கள் நிறைஞ்சு, அதாவது கோயில்கள் நிறைந்த ஒரு ஊரா வந்து இருக்குது. கோயில்கள் நிறைந்த ஒரு ஊரா இருக்கு அப்படிங்கும் போது கண்டிப்பா இந்த ஊருக்கு ஒரு வரலாறு இருக்கும். கோயில்கள் எங்க அதிகமா இருக்கோ அந்த இடத்துல கண்டிப்பா ஒரு வரலாறு இருக்கும். ஒரு இடத்துல ஒரு கோயில் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அதாவது ஒரு கட்டினது ஒரு மன்னராட்சி காலத்துலதான் வந்து கட்டியிருப்பாங்க. சோ அதுக்கு ஒரு பெரிய வரலாறும் இருக்கும். கும்பகோணம் அப்படிங்கிற இந்த ஒரு ஊரோட வரலாறு என்ன? நம்ம வந்து நிறைய வரலாறுகளா கோயில்களை பத்தி படிச்சிருப்போம். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை வந்து பத்தி படிச்சிருப்போம், தஞ்சாவூர் பெரிய கோயிலை பத்தி பேசியிருப்போம். ஆனா அந்த கும்பகோணம் அப்படிங்கிற ஒரு ஊரை பத்தி அதிகமா வந்து யாரும் அவ்வளவா பேசுறது கிடையாது. சோ இந்த வீடியோல கும்பகோணம் அப்படிங்கிற ஒரு ஊரை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஊரோட வரலாறு எப்படி இருந்துச்சு, தென் இங்க இருக்கக்கூடிய அந்த கோயில்களை பத்தியும், இதை பத்தி நம்ம ஹிந்து புராணங்கள் வந்து என்னெல்லாம் வந்து சொல்லுது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல வந்து பேச போறோம். தென் இந்த வீடியோவை நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணவங்க யாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, எஸ்எம் மியூசிக் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல். இந்த எஸ்எம் மியூசிக் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல்ல சொந்த குரல்ல வந்து நிறைய பாட்டு பாடி அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களே பாடி அவங்களே மியூசிக் போட்டு நிறைய சினிமா பாடல்களை சொந்த குரல்ல அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பிடிச்சிருந்தா போய் பாருங்க, எஸ்எம் மியூசிக் சேனல் பேரு. சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது, போய் பார்த்து உங்களோட சப்போர்ட்டை அவங்களுக்கும் கொடுங்க. சொந்த குரல்ல பாடுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம், சோ அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்களோட சப்போர்ட்டை அவங்களுக்கு கொடுங்க. ஓகே, நம்ம வீடியோக்குள்ள போலாம். கும்பகோணம் அப்படிங்கிற ஒரு ஊரு பேர்ல வந்து கும்பம் கோணம் அப்படிங்கிற ரெண்டு பிரிவை வந்து கொண்டு இருக்குது. இதை வச்சு பார்க்கும்பொழுது இந்த ஊர்ல வந்து நிறைய கும்பங்கள் அதாவது கோயில்கள் வந்து இருக்கிறனால இந்த ஊருக்கு இந்த பேர் வந்துச்சா அப்படின்னு கேட்டா கிடையாது. நிறைய பேர் வந்து இப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. கோயில் அதிகமா இருக்கிறதுனால கும்பங்கள் கோபுரங்கள் அதிகமா இருக்கிறதுனால இந்த ஊருக்கு இந்த பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இது காரணம் கிடையாது. கும்பகோணத்திற்கு இந்த பேர் வந்ததற்கான காரணம் என்ன? ஹிந்து புராணங்களை வந்து நம்ம புரட்டி பார்க்கும்பொழுது ஒரு விஷயம் நமக்கு வந்து தெரியுது. என்ன அப்படின்னா, அகநானூர்ல கரெக்டா 60வது பாடல்ல ஒரு விஷயத்த வந்து குறிப்பிட்டு இருக்காங்க. அந்த பாடலை வந்து நம்ம பாடணும் அப்படின்னு வீடியோல சொல்லணும் அப்படின்னு எனக்கு ஆசை. சோ அதை வந்து மனப்பாடம் பண்ண முடியல, நான் டிஸ்பிளே பண்ண நீங்க வந்து பாருங்க. இந்த பாடல்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கும்பகோணம் அப்படிங்கிற ஒரு ஊர் வந்து அந்த காலத்துல குடந்தை அப்படின்னு அழைக்கப்பட்டதா சொல்றாங்க. இந்த குடந்தை அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, கும்ப கலசம் அப்படின்னு சொல்லிட்டு பொருள். அதாவது நம்ம ஊர்ல வந்து இந்த பூர்ண கும்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லுவோம். ஒரு குடத்துக்குள்ள வந்து மஞ்சத்தண்ணி ஊத்தி அது மேல மாவிளைகள் வச்சு அது மேல வந்து ஒரு தேங்காயை வச்சோம் அப்படின்னா அது வந்து பூர்ண கும்ப கலசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வச்சு வந்து ஆராத்தி எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு பழக்கத்தை வந்து தமிழ் சமுதாயத்துல வந்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு கும்பம் இருந்த ஒரு ஊரா வந்து இந்த கும்பகோணம் பார்க்கப்படுது. தெளிவா சொல்லணும் அப்படின்னா, ஹிந்து புராணங்களின்படி யுக பிரளயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நடந்ததா பேசப்படுது. அதாவது இந்த யுக பிரளயம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த உலகத்துல இருக்க எல்லா விஷயங்களும் எல்லா உயிர்களும் வந்து அந்த யுக பிரளய காலகட்டத்துல ஒரு கடலுக்கு அடியில ஒரு கடல் கோளினால வந்து அழிக்கப்படும். அப்படி ஒரு அழிவுல இருந்து காப்பாத்துறதுக்காக பிரம்மா, இந்த நம்ம எல்லாரையும் வந்து படைச்சதா குறிப்பிடப்படுற ஹிந்து புராணங்கள்ல பேசப்படுற பிரம்மா வந்து ஒரு விஷயத்த பண்ணாராம். யுக பிரளயத்தின் போது எந்த ஒரு உயிர்களும் வந்து அழிஞ்சு போயிடக்கூடாது, ஒருவேளை அழிஞ்சு போனாலும் மறுபடியும் அந்த உயிர் வந்து பூமியில செக்ரீட்டா வளரணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணாரு அப்படின்னா, எல்லா உயிர்கள்ல இருந்தும் ஒவ்வொரு ஆண் இணையையும் ஒவ்வொரு பெண் இணையையும் வந்து எடுத்து ஜோடியா எடுத்து ஒரு சின்ன குடத்துக்குள்ள வந்து போட்டு தென் அதுக்கு மேல வந்து இந்த மாதிரி மாவிளைகளையும் ஒரு தேங்காயை வைச்சும் அதை வந்து மூடினாராம். அதை வந்து ஒரு பூர்ண கும்பமா வந்து செஞ்சாராம். இந்த குடத்துக்குள்ள இருக்கிற இந்த உயிர்கள் வந்து யுக பிரளயத்தின் போது அந்த தண்ணியில விட்டாலும் மிதந்துகிட்டே இருக்கும். எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து அது போய் நிற்கும். அப்ப அந்த இடத்துல இருந்து உலகத்துல இருக்க எல்லா ஜீவராசிகளும் மறுபடியும் வளர ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த குடத்துக்குள்ள எல்லா உயிர்களோட ஜீவன் உயிர்களும் வந்து இருக்குது, ஆண் இணையும் பெண் இணையும் இருக்கு. ஸோ அதுல இருந்து இந்த உலகம் வந்து மறுபடியும் கல்டிவேட் ஆகும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக எல்லா உயிர்களையும் படைத்த பிரம்மா வந்து யுக பிரளய அந்த காலத்துல காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா உயிர்களையும் ஒரு குடத்துக்குள்ள வச்சு ஒரு பூர்ண கும்பத்தை ரெடி பண்ணி அந்த யுக பிரளய தண்ணி அதாவது கங்கையில இருந்து உருவாகிற அந்த பிரளய தண்ணியில வந்து அந்த குடத்தை வந்து விட்டாராம். இந்த குடம் வந்து எங்க போய் நிக்கிதோ அந்த இடத்துல இருந்து உலகத்துல இருக்க எல்லா உயிர்களும் கல்டிவேட் ஆகி வளரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பிரம்மா மைண்ட்ல வச்சுட்டு அந்த குடத்தை வந்து விடுறாரு. அந்த குடம் யுக பிரளயம் வந்து நடக்குது. கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷங்கள் வந்து இந்த உலகமே கடலால் வந்து சூழப்படுது. தென் அதுக்கப்புறம் மறுபடியும் பூமி வந்து கடல்ல இருந்து மேல வருது. அப்போ ஒரு நிலப்பரப்பு தெரியும் பொழுது இந்த தண்ணி எல்லாம் காஞ்சதுக்கு அப்புறம் இந்த குடம் வந்து ஒரு இடத்துல நிலத்துல போய் நிக்கிது. அப்படி நின்ன இடம் தான் வந்து பாத்தீங்கன்னா கும்பகோணம். அதாவது பிரம்மா விட்ட அந்த கும்பம் காட்டிய ஒரு கோணம் அப்படிங்கறதுதான் கும்பகோணம் அப்படிங்கிற ஒரு பேரா வந்து இருந்திருக்குது. இதோட பழங்கால பேர் வந்து குடந்தை அப்படின்னு இருக்குது. அதாவது அந்த ஒரு குடம் போய் நின்ன இடம் அப்படிங்கறதுனால குடந்தை அப்படிங்கிற ஒரு பேரை வந்து இதுக்கு வச்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கும்பகோணத்துக்கான பேர் காரணம் வந்து இப்படிதான் வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம். கும்பகோணத்தோட ஒரு சில வரலாறையும் நம்ம வந்து இதுல பார்ப்போம். கும்பகோணம் அப்படிங்கிற ஒரு பேரை வந்து சொல்லும் பொழுது இந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, திருச்சிக்கும் தஞ்சாவூருக்கும் நடுவுல கும்பகோணம் இருக்குது. திருச்சி அப்படின்னு சொல்லும் பொழுது கரிகால சோழன் ஆண்ட ஒரு நகரம்,
காவேரிக்கு நடுவுல கல்லணையை கட்டின கரியாள சோழன் ஆண்ட ஒரு சோழ நகரம் திருச்சி. தென் இந்த பக்கம் தஞ்சாவூர் பார்த்தோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோயில், பெருவுடையார் கோயிலை கட்டின ராஜராஜ சோழன் ஆண்ட ஒரு நகரம் தஞ்சை பெரிய கோயில். இப்படி ரெண்டு பெரிய சோழ சாம்ராஜ்யத்திற்கு நடுவுல இருக்கிற ஒரு நாடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஊர் வந்து பாத்தீங்கன்னா கும்பகோணம். அப்ப இந்த கும்பகோணமும் சோழ தேசத்தோட ஒரு மிகப்பெரிய ஒரு இடமா வந்து இருந்திருக்குது. இதை பத்தி வரலாறுகள்ல என்ன சொல்லுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அகநானூர்ல அந்த 60வது பாடல்ல என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, சோழ தேசம் அதாவது தஞ்சாவூர் வந்து ராஜராஜ சோழன் தலைமையிலான ஒரு அரசவையா வந்து இருந்திருக்குது. அதாவது இப்ப எப்படி தமிழ்நாட்டுக்கு ஒரு மெட்ராஸ்ல வந்து ஒரு போர்டு மாதிரி ஒன்று இருக்குதோ, அதாவது கோட்டை வந்து இருக்குதோ, அதுல எப்படி சிஎம் வந்து ஆட்சி பண்றாங்களோ, தென் அதே மாதிரி சோழ தேசத்தினுடைய ஒரு தலைநகரமா வந்து தஞ்சாவூர் இருந்திருக்குது. தென் அதே மாதிரி அதுக்கு ஒரு சப்குவார்டர்ஸ், அதாவது தஞ்சாவூர்ல எப்படி சோழ நகரம் வந்து தலைநகரமா இருந்துச்சோ அதுக்கு ஒரு சப்குவார்டர்ஸா திருச்சியும் கரிகால சோழன் பீரியட்ல வந்து இருந்திருக்குது. இப்படி ரெண்டு தலைநகரங்கள் இருக்கும் பொழுது இதுக்கு நடுவுல கும்பகோணம் வந்து அமைஞ்சிருக்குது. இந்த கும்பகோணத்துல என்ன வந்து சோழர்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, தஞ்சை பெரிய கோயில கட்டுறதுக்காக நிறைய வரிகளை வந்து கலெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. தென் அதே மாதிரி கரியாள சோழன் காலகட்டத்திலையும் கல்லணையை கட்டுறதுக்காக மக்கள்கிட்ட இருந்து நிறைய வரியை வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்படி கலெக்ட் பண்ணக்கூடிய அந்த வரிகள் திரைப்பொருட்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்ப வந்து வரி மன்னர் காலத்துல திரைப்பொருட்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த வரிகளையும் செல்வங்களையும் வேற சில நாடுகள்ல இருந்து கைப்பற்றிக்கிட்டு வந்த செல்வங்களையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு அரசு கருவூலமா வந்து கும்பகோணம் வந்து அப்ப வந்து இருந்திருக்குது. இதை பத்தி புறநானூர்ல என்ன சொல்றாங்க அந்த 60வது பாடல்ல அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு தாய் வந்து தன்னுடைய மகனையும் மகள்களையும் குழந்தைகளை எந்த அளவுக்கு பாதுகாப்பா கருவூல வந்து வச்சிருப்பாங்களோ அந்த அளவுக்கு ஒரு அரசு கருவூலத்தை வந்து இந்த கும்பகோணத்துல பாதுகாப்பா சோழர்கள் வந்து அந்த காலத்துல அமைச்சிருந்ததாகவும் அகநானூர்ல அந்த 60வது பாடல்ல வந்து குறிப்பிட்டிருக்காங்க. தென் இந்த கும்பகோணத்துல அப்ப இருந்த அந்த அரசு கருவூலம், அந்த பாதுகாப்பான ஒரு கருவூலத்துல இருக்கிற அந்த நகைகளையும் மக்கள் கிட்ட இருந்து வாங்கின அந்த வரி பணத்தையும் தென் வேற நாடுகள்ல இருந்து கைப்பற்றிட்டு வந்த சோழர்களுடைய அந்த பணத்தையும் வச்சுதான் கரிகால சோழன் வந்து கல்லணையை கட்டின அந்த ஒரு செலவுக்கும், தென் ராஜராஜ சோழன் கட்டின இந்த பக்கம் தஞ்சாவூர்ல இருக்கிற அந்த தஞ்சை பெரிய கோயிலுக்கும் பயன்படுத்தியதா ஒரு வரலாறு வந்து சொல்றாங்க. ஸோ சோழர்களுடைய அரசு கருவூலமா வந்து கும்பகோணம் அந்த காலத்துல வந்து இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல கும்பகோணத்தை பத்தினா இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய தகவல்களை வந்து நம்ம பேசிப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க யாராவது கும்பகோணத்துல இருக்கவங்களா இருந்தா இந்த வீடியோவை உங்களோட நண்பர்களுக்கும் பகிருங்க. வேற யாராவது வேற டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து இந்த வீடியோவை பாக்குறீங்க அப்படின்னாலும் கும்பகோணத்துல இருக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை பாருங்க. தென் அது மட்டும் இல்லாம இப்படி ஒரு வரலாறு எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ உங்களோட நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை வந்து பாருங்க, ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். தொடர்ந்து இது போன்ற வரலாறுகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை கீழே தெரியற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல மூணு பெல் பட்டன் தெரியும், அதுல முதல்ல தெரியற ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் யூடியூப்ல தொடர்ந்து நான் போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உடனே உங்களை வந்து சேரும். மீண்டும் நாளைக்கு இன்னொரு ஒரு பகுதியோட வந்து உங்களை வந்து மீட் பண்றேன். இப்ப எஸ்எம் மியூசிக் நம்மள்கிட்ட கேட்டதுனால கும்பகோணத்தை பத்தின இந்த வீடியோ வந்து நம்ம பதிவு பண்ணோம். இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு தலைப்புல வந்து நான் வீடியோ பேசணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நம்மளோட வரக்கூடிய வீடியோக்கள்ல நம்ம வந்து நீங்க கேட்கிற ஒரு தலைப்பை வீடியோவா வந்து பதிவிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.